ஹாய், ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஃபி தேனி சேனல். கம்பத்தில் இருக்கிற உழவர் சந்தை பக்கத்தில் இருக்கிற குமரன் சிக்கன் பிரியாணி சென்டர் தாங்க பார்க்க போகிறோம். இங்கே ஃபுல்லாகவே வந்து சிக்கன் ஐட்டமாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், காடை, லாலிபப்பு, அப்புறம் வந்து சிக்கன் 65, போன்லெஸ் சிக்கன், லெக்கு, இது எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் ஆர்டர் பேர்லேயும் வந்து இவங்க வந்து சாப்பாடு செஞ்சு தராங்க. இது பார்த்திங்கன்னா அந்த உழவர் சந்தை பக்கத்தில் இருக்க சின்ன ஹோட்டல்னு சொல்லலாம். இவங்களுடைய பெரிய ஹோட்டல் வந்து பொன்னரசன் ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. அங்கேயும் வந்து சைவம் அசைவம் எல்லாமே கிடைக்குமா. நம்மளுக்கு அங்கேருந்து நம்ம இங்கே ஆர்டர் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அங்கேருந்தே இங்கே வந்து நம்மளுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. இங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கு நல்ல வசதியாக இருந்துச்சு. காலையில் 11 மணிலேருந்து நைட்டு வரையும் இங்கே சாப்பாடு தாராளமாக கிடைக்கும், பிரியாணி கிடைக்கும். ஆனால் ஓன்லி சிக்கன் ஐட்டம், வேணும்னா மட்டன் ஐட்டம் அந்த ஹோட்டல்லேருந்து நம்மளுக்கு வந்து பண்ணுவாங்க. இங்கே அந்த இந்த பசங்களாம் பார்த்திங்கன்னா அங்கே ஒர்க் பண்ணுற பசங்க பாருங்கள், கம கமக்கிற பிரியாணி ரெடியாகவே சூப்பராக ரெடியாக இருந்துச்சு. நின்றுக்கிட்டு இருக்கும்போதே வந்து பாதி பிரியாணி வந்து காலி ஆயிடுச்சாங்க. சிக்கன் ஐட்டம் மட்டும்தான், காடை ரோஸ்ட்டு, சிக்கன் கோலா, லெக்கு, இது சிக்கன் 65, போன்லெஸ், சரி சரி, இது 65, லாலிபப், காடை. ரேட்டெல்லாம் வந்து கம்ஃபர்ட்டாக தானே இருக்கும். அவர் யார் உங்களை எடுக்கலாமா? ஒரு 50 ரூபாய்க்கு. இந்த அண்ணா தான் இந்த கடையோட சமையல் மாஸ்டர். இந்த அண்ணா வந்து பிரியாணி எல்லாமே செய்யிருக்கீங்க. 10 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு என்னென்ன சாப்பாடு செய்ய தெரியும்? என்னென்ன சாப்பாடு? ஆ, அதான் பானையை திறந்தோடனே வாசனை பயங்கரமாக இருக்குது, பிரியாணி வாசனை. நீங்கள் இந்த ஊர் தானண்ணா? கம்பம் தானே? சிக்கன் பொரிக்க ஆரம்பிச்சிட்டார் இந்த அண்ணா. மசாலாலாம் தடவி ரெடியாக தான் வச்சுருந்தாங்க. சிக்கன் வந்து கேட்கும் போது வந்து சுட சுட பொரிச்சு கொடுப்பாங்க. சிக்கன் பொரித்து வாழை இலையில் வச்சு அதுக்கு மேலே வந்து நல்லா பெப்பர் போட்டு ஸ்லைஸ் பண்ணி ஆனியன் அதில் வச்சு பேக் பண்ணி கொடுக்குறாங்க. ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. இங்கே வந்து நம்ம ஆர்டரும் எடுத்துக்கலாமா? வெறும் சிக்கன் ஐட்டம் மட்டும்தான் இங்கேயா? மட்டன் ஐட்டம்லாம் இவங்களோட இன்னொரு ஹோட்டல் இருக்குதுன்னு சொன்னாங்க. ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு. காலையில் 11 மணி 12 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்களே இங்கே வேலையை. எக் பிரியாணி, எம்டி பிரியாணி, சிக்கன் பிரியாணி, சிக்கன்லேயே வெரைட்டியான நம்மளுக்கு எல்லாமே இங்கே கிடைக்கிது. கம்பத்தில் பார்த்தீங்கன்னா உழவர் சந்தை பக்கத்துலேயும் இந்த கடை இருக்குது. ரொம்ப நல்லாவே வந்து நீட்டாக க்ளீனாக வச்சுருக்கிறாங்க எல்லாமே. பாருங்கள், இந்த அண்ணா சிக்கன் பொரிச்சு எடுத்துட்டாங்க. நல்ல வாசனை, பயங்கரமான வாசனையாக இருந்துச்சுங்க சிக்கன் வாசனை பொரிக்கும் போதேவும். அது மட்டும் இல்லாமல் சிக்கன் பிரியாணி வந்து செஞ்சுருந்தாங்க, அதோடய வாசனையும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் கம்பதும் சின்னம்னூர் தேனி இந்த ஏரியாவில் இருக்கிறீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கடை வச்சுருக்கீங்கன்னா கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் பெய்டு ப்ரொமோஷன் கிடையாது, நார்மலாக போய் எல்லாத்தோடய எக்ஸ்பீரியன்ஸையும் கேட்டுட்டு அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுறோம். பட் வந்து இது பெய்டு ப்ரொமோஷன் கிடையாது. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணலாம், உங்கள் கடையை ப்ரொமோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா. இப்போ பாருங்கள், ஒரு கஸ்டமர் வந்து உள்ளே உட்காந்து பிரியாணி, ஆனால் இந்த பிரியாணியில் வந்து லெக் இருக்கும், அப்புறம் வந்து சால்னா, தாழ்ச்சான்னு சொல்லலாம், சால்னான்னு சொல்லிக்கலாம், ரைதா, அப்புறம் வந்து 65 வேணும்னா நம்ம கேட்டுக்கலாம். இதாங்க இந்த கடையோட வந்து வெளி தோற்றம். ரொம்ப நல்லா நீட்டாக இருந்துச்சு. இங்கே அங்கே இருக்கிறவங்க எல்லாம் இந்த கடையில் வேலை செய்கிற பசங்க. இந்த 60 ரூபா. பிரியாணி செஞ்சு தருவீங்க?